இஸ் லவ். தேவன் அன்பாகவே இருக்கின்றார். இந்த அன்பில் மூன்று விதமான அன்புகள் இருக்கின்றது. முதல் அன்பு ஈரோஸ் லவ் என்று சொல்வார்கள். அது ஒரு கணவன் மனைவி காதலர்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய ரொமான்டிக் லவ். இரண்டாவது ஃபிலியோ லவ் என்று சொல்வார்கள். அந்த ஃபிலியோ லவ் என்று சொல்வது ஒரு பிரதர்லி லவ், சகோதரர்கள் மத்தியிலே உறவுகள் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு பிரதர்லி லவ். மூன்றாவது அகாப்பே லவ் என்று சொல்வார்கள். அது தெய்வீக அன்பு. அந்த தெய்வீக அன்பு தான் இந்த காலையிலே நான் நினைவு கொள்ள விரும்புகின்றேன், நான் உங்களை நினைவுபடுத்தவும் விரும்புகின்றேன். ஒன்று யோவான் 4:16 வசனத்திலே பார்க்கும்பொழுது, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் தேவனில் நிலைத்திருக்கிறார்கள், தேவனும் அவர்களில் நிலைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பிலே நிலைத்திருந்தால் நாம தேவனிலே நிலைத்திருப்போம், தேவனும் நம் மீது நிலைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். இந்த அன்பை குறித்து நாம் சொல்ல வேண்டும் என்றால் தெய்வீக அன்பு இதுதான் அடிப்படையாக இருக்கிறது. இந்த தெய்வீக அன்பு தான், திஸ் அகாப்பே லவ் இஸ் த ஃபவுண்டேஷன் ஃபார் ஈரோஸ் லவ் அஸ் வெல் அஸ் ஃபிலியோ லவ். எப்படி இருக்க வேண்டும் என்றால், முதலாவது காட்ஸ் லவ் இஸ் அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனையற்ற ஒரு அன்பு. எதையுமே எதிர்பார்க்காத அந்த அன்பிலே அவருக்கு தெரியும் நம்முடைய குறைகள் எல்லாவற்றையும். ஏன்னா தாயின் வயிற்றிலே பெயர் சொல்லி அழைத்த தேவன், அவருக்கு தெரியும் நான் இங்கே போய் விழப்போகிறேன், என்ன காரியம் செய்ய போகிறேன். ஆனாலும் நம்மை தாங்குகின்ற, நம்மை அரவணைக்கின்ற ஒரு அன்பு. அந்த தூர தேசத்துக்கு சென்ற இளையகுமாரன் திரும்பி வரும்பொழுது அப்பா கரங்களை விரித்து நின்று கட்டி கொள்ளுகிற அந்த அன்பு தான் தெய்வீக அன்பாக இருக்கிறது, அன்கண்டிஷனல் லவ். இரண்டாவது, இந்த அன்பு ஃபில்ஸ் த கேப், திஸ் லவ் ஃபில்ஸ் த கேப். நமக்கு இடைவெளியெல்லாம் நிறையா இருக்கும், நொறுங்குண்டு உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாவற்றிலும், உடைந்து போய் விரிசல் காணப்படுகின்ற இடங்களில் எல்லாம் அந்த அன்பு நிரப்பிக்கொண்டே இருக்கும். அப்போ அந்த விரிசலையே தெரியாது நமக்கு. எவ்வளோ நேரங்களில், உடைஞ்சி போன நேரங்களில் தெய்வீக அன்பு நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, ஓ லார்ட் தேங்க்யூ ஜீசஸ் என்று. இல்லைனா உடைந்து போய் நாம் சிதறி போய் இருக்கக்கூடும். ஆனால் இன்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அன்பு இட் ஃபில்ஸ் த கேப். மூன்றாவது, இட் ஹீல்ஸ் த வூண்ட்ஸ், காயங்களை கட்டுகிற, காயப்படுத்துகிறது அன்பு அல்ல. சில பேர் பேசியே வார்த்தையிலே கொன்று போடுவார்கள். அப்படி வார்த்தையிலே கொன்று போடக்கூடிய அன்பு இல்லை, ஆக்ஷனில் கொண்டு போடக்கூடிய அன்பு அல்ல. இட் ஹீல்ஸ், அவருடைய காயங்களினாலே அவர் கட்டுகிற ஒரு அன்பாயிருக்கிறது. அவருடைய காயங்களினாலே நாம் குணமடைந்த ஒரு அன்பாயிருக்கிறது. சுகமடைவது மாத்திரமல்ல, குணம் அடைகின்ற ஒரு அன்பை பார்க்கின்றோம். God's love is unconditional love. God's love fills the gap. God's love turns our wounds as strength. God morning.